ஹாய் ஹலோ, வெல்கம் டு சென்னை சகோதரிகள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது படித்ததில் பிடித்தது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஃபுல்லாக கேளுங்க, மிஸ் பண்ணாமல். வாங்க பார்க்கலாம். பெற்ற தாயை புறக்கணிக்கும் பிள்ளையா நீங்கள்? உங்களுக்காக ஒரு தாயின் கண்ணீர் கடிதம். எல்லா தாயின் மனதிலும் ஒரு போராட்டம்தான் இக்கடிதத்தின் சாரம். தாயை மதிப்போம், தாய்மையை நேசிப்போம். தலைக்கு மேல் நான் தூக்கி கொஞ்சிய என் தங்க மகன் என் தலைக்கு மேல் வளர்ந்து நிற்கிறான். ஒரு பயம் எனக்கு, எப்பொழுதாவது ஒரு நாள் என் விஷயத்தில் தலையிடாதே என்று சொல்லிவிடுவான் என்று. மகனே, மறந்தும் அப்படி சொல்லிவிடாதே, மரணித்து போய்விடுவேன். சின்ன வயதில் நீ அடிக்கடி கேள்வி கேட்பாய், நான் சலிக்காமல் பதில் சொல்வேன். என் வயதான காலத்தில் நானும் உன்னிடம் குழந்தை போல் வினா எழுப்பக்கூடும். கத்தாதே, வாயை மூடு என்று சொல்லிவிடாதே, வழிதாங்க முடியாத பாவினான். வீடெல்லாம் நீ இறைத்து வைத்த சோற்றுப் பருக்கையை என் விரல்களால் கூட்டி அள்ளுவேன். என் முதிர் வயதில் என் வாய்க்கு கொண்டு செல்லும் உணவு தட்டி தரையில் விழக்கூடும். தவறியும் என்னை திட்டாதே, என்னால் தாங்க முடியாது. என் சிறுநீர்ப்பை பலம் இழந்திருக்கக்கூடும். சில இடங்களில் சிறுநீர் சிந்தியிருக்கக்கூடும். சீ என்று முகம் சுழிக்காதே, என் முந்தானையில் உன் சிறுநீர் வாசம் இன்னும் மறையவே இல்லை. மயானம் நடந்து போகும் திராணி இருக்கும்போதே நான் இறந்துவிட வேண்டும். மறந்தும் முதியோர் இல்லத்தில் என்னை முழுகடித்து விடாதே. ஒரு வருடம் உனக்கு இரத்த தானம் செய்தவள் நான். என் இரத்தத்தை பாலாக்கி பருகச் செய்தவள் நான். பரதேசியாய் என்னை பரிதவிக்க விட்டுவிடாதே. நான் இறப்பதற்குள் ஒரு முறையாவது உன் மடியில் என்னை உறங்கவை. என் உயிர் பிரியும் நேரம் நீ என் பக்கத்தில் இரு. என் இருக்கரம் குப்பி கேட்கிறேன் இதை. நான் எழுதுவது ஏன் தெரியுமா? இதை படித்து என் எண்ணம் அறிவாய், என்னை அறிவாய், என்னை நேசிப்பாய் என்ற நம்பிக்கையில் அல்ல. ஒவ்வொரு தாயின் உணர்வும் இதுதான் என்பதை நீ உணர வேண்டும். பெண்மையை நீ மதிக்க வேண்டும். இதை படித்து நீ அழுவாய் என்று எனக்கு தெரியும். அழாதே, பெண்மையை மதி, அதுபோதும் நன்றி மகனே. நீ என் இறுதி பயணத்தில் செலவிற்கு கஷ்டப்படாதே, இதோ என் சேமிப்பு மிச்சம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கேட்டு எல்லோரும் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, இந்த வீடியோ கேட்டு எல்லோரும் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா நான் ஃபீல் பண்ணேன். அதே மாதிரி இந்த வீடியோ போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்து எனக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட கொடுத்தேன். அவங்க படித்தாங்க, நிஜமாகவே அவங்க ஃபீல் பண்ணாங்க. நான் கண்ணால் பார்த்தேன். நீங்களும் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. உங்களோட அம்மாவையும் அப்பாவையும் நினச்சி பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக அதை நினச்சி பார்த்து வீடியோ கேட்டு அப்படியே போயிடாதீங்க. கண்டிப்பாக பேரண்ட்ஸுங்க நல்லா பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.